எனக்கு அன்பானவர்களே, பிலிப்பியர் 1:14 வாசித்து பாருங்கள். சகோதரர்களில் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் பயம் இல்லாமல். இப்படிப்பட்ட ஒரு துணிகரன் நமக்கு வரணும். துணி வருதா இந்த தேசத்துல? இன்னைக்கு நெருக்கிறாங்க. திருவசனத்தின் நிமித்தம் நெருக்கப்படுகிறார். வசனத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் நமக்கு மேன்மை. ஆனால் தைரியம் கொண்டு திருவசனத்தை சொல்லும்படி துணிந்து இருக்கிறார்களா? துணிவு பாருங்க. வசனத்தை சொல்றத, ஊழியத்தை சொல்றத, ரட்சிப்ப ஜனங்களுக்குள்ள கொடுக்கறத, இயேசுவை பத்தி சொல்லுகிறத, என்ன உபத்திரம் பாடு வந்தாலும் நம்ம துணிந்து நிற்கணும், பயப்படக்கூடாது, இதுல துணிவு வரணும். ஆனா பாவம் செய்யறதுக்கு, உலக காரியத்துக்கும், துன்மார்க்கமான காரியத்துக்கு தான் நம்ம துணிந்து போறோம். கால்கள் விரைந்து ஓடுகிறது. இன்னைக்கே மாறுங்க. சுவிசேஷத்துக்கு துணிவோம், இயேசுவின் ராஜ்யத்துக்கு துணிவோம், எழுப்புதலுக்காக துணிந்து நிற்போம். பயமே பட வேண்டாம், கலக்கமே பட வேண்டாம், தைரியமா துணிந்து செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தகப்பனே, எங்க ஜீவியத்துல, சபைகளில, ஊழியங்களில, ஊழியக்காரர்களுக்குள்ள திருவசனத்தை பயம் இல்லாமல் சொல்லுகிற ஒரு துணிவை வரட்டும். அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பயம் இல்லாமல் எதிர்த்து நிற்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, துணிவில்லாம பயந்து ஓடுகிற கூட்டமால எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.